ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னை நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சொல்லலாமா? சூழ்நிலைகள் வித்தியாசப்பட்டால் நாம் தொடர்ந்து இரவிலே 9 மணி நேரத்தில் குடும்பமாக சபையாக தேவ பிரசன்னத்துக்குள்ளாக கர்த்தருடைய மகிமையினாலே மூடப்பட்டவர்களா ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசன தியானத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இது கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானது. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு கூட்டமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட முதலாவது ஆண்டவருக்கு நம்ம அவன் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? கடந்த 40 நாட்களாக கண்மணியை போல பாதுகாத்ததான தேவன், தீமையை நன்மையாக மாற்றி அமைத்ததான தேவன், ஒன்றிலும் குறைவுபட்டு போகாமல் சம்பூர்ணமான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்ததான தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஆமை எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தீங்கு நாட்களிலும் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடியாக எங்களை உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் எங்களை ஆசீர்வதித்து போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்த மேலான கிருபை இறக்கும் தேவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அன்று முழு உலகத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உலகத்தின் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதல் அமைச்சர்களுக்காக ஸ்தோத்திரம். மாகாணத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேப்பராக குணுக்குடுமா ஆசீர்வதிங்க. ஆண்டு கத்தா அவே பிரேசா சோத்திரம் ஏறெடுக்கிறதான எல்லா செயல் திட்டங்களும் நல்ல விதத்தில் சக்சஸாக நடக்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற ராஜா. அவன் பேசா பிரதம மந்திரிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தினுடைய முதல் மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம், துணை மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம், உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் இல்லைக்கத்தா இந்த வைரஸில் தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் உழைத்து கொண்டிருக்கிறான் டாக்டர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்ஸுகளுக்காக ஜெபிக்கிறோம். அவன் பேச அரசாங்க சிப்பந்திகளுக்காக ஜெபிக்கிறோம், காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். அவன் நல்லா பேசா சோத்திரம் கௌரிய ஜெயிச்சு ஒவ்வொருவரும் கூட இந்த நாளிலே விசேஷ விதமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. அவன் பேச அந்த கொரோனாஸினுடைய தாக்கம் அவன் பேசா சோத்திரம் குறைந்து கொண்டு வருகிறது. ஜபங்கள் கேட்கப்படுகிறது, அசைவு உண்டாகிறது, தேவனுடைய கண்களில் இறக்கும் தயவு கிடைக்கும்படியாக செய்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம், நன்றி தெரிவிக்கிறோம், நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் காட் க்ளோரியஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தாவே, வெகு சீக்கிரத்திலே அவன் இந்த லேசான உபத்திரம் நீங்கி போய் மறுபடியும் ஆண்டு கத்த சகத நிலையில எங்களை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறீர். அதற்காக சோத்திரம். சபைகள் திறக்கப்பட போகிறது, அதற்காக சோத்திரம். முழுமையான ஆராதனை நடைபெற போகிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டு கத்த அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க சுகம் பெற்று போய்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் ஆண்டு கத்தா நாம் ஜெபிக்கிற ஜபங்களை கேட்டு கர்த்தர் அவன் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதற்காகவும் நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைய சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதற்கு மேலாக தாங்கள் விசுவாச கண்களினாலே பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவன் வெகு சீக்கிரத்திலே முன்பு இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு கூடுதலான ஆசீர்வாதத்துக்குள்ளாக முழு உலகத்தை கொண்டு வந்து நிறுத்த போகிறீர். அதற்காக சோத்திரம். உலகம் முழுவதிலுமே இன்றைக்கு அநேகர் கூடி 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 ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஜப ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது, எழுப்புதல் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமே நல்லா பேசா சோத்திரம். இந்த நிலை தொடரத்தும் வெகு சீக்கிரத்திலே ஆமே நல்லா பேசா சோத்திரம் குளோரிஜி. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஆமே சரியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னீரே, அந்த காரியங்கள் நடைபெற போகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜபத்தை நிறுத்தாதபடியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூடி ஜபிக்கிற அந்த ஜப ஆவி விண்ணப்பத்தின் ஆவியை எங்களுக்குள்ளே தாங்க. பரிசுத்த ஆவியான இன்றைக்கு நல்ல ஒரு எழுப்புதலை அன்று கொண்டு வந்து இருக்கீங்க. அவன் பேச அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவின் மீதியான நேரங்களை கூட தேவ ஆவியான பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். எல்லாவற்றிலும் உம்மோருக்கு நாங்கள் புதிய கனம் மகிமை செலுத்துகிறோம். இன்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமே நல்லடியே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு பாடலை பாடுவோம். அவன் இருக்கிற இடங்களிலே மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஆமே நல்லா பேசா சோத்திர. இந்த பாடல் சொல்கிறது, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக செய்யணும். ஆமென் பேசா சோத்திர. கடந்த 40 நாட்களாக கடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கண்ணீரோடு கூட நன்றி சொல்லணும், இறுதியத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லணும்.
ஆமென் ஹல்லேலூயா பிரேசா ஸ்தோத்திரம் க்ளோரி டு ஜீசஸ் ஹல்லேலூயா ஒரு அசம்பாவிதமும் ஒரு சின்ன ஆமென் பிரேசா க்ளோரி டு வர்த்தப்படக்கூடிய காரியமும் நடக்காதபடியாக ஆமென் நம்மை பாதுகாத்து வழிநடத்துனார் இல்லையா அதற்காக நன்றி பாடலாக இந்த பாடலை பாடலாமா கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட ஆமென் ஹல்லேலூயா பிரேஸ் காட் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்மை சொல்கிறேன் சொல்லலாமா திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையிலும் காத்தி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினே நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையிலும் தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே சபா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையே கண்ணீரோடு கர்த்தா நன்றி சொல்கிறேன் சொல்லி பார்க்கலாம் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையே கண்ணீரோடு கர்த்தா நன்றி சொல்கிறேன் மாறாவே கசப்பை என்னை நீங்க செய்தீரேன் மதுரமான வாழ்வை என திரும்பி தந்தீரேன் கசப்பை நீங்க செய்தீரே மதுரமான வாழ்வை என திருப்பி தந்தீரே மகிழ்ச்சியினா எந்த நூல் நிரம்ப செய்தீரே மகிழ்ச்சியினா எந்த நூல் நிரம்ப செய்தீரே மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன் சொல்லுங்க மகிமைப்படுத்துவேன் ஆமென் மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையே கண்ணீரோடு கர்த்தா நன்றி சொல்கிறேன் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையே கண்ணீரோடு கர்த்தா நன்றி சொல்கிறேன் சோதனைகள் சூழவேல் கதறி கூப்பிட்டு சோராமல் உன் கரத்தை அணைத்துக் கொண்டீரே சோதனைகள் சூழவேல் கதறி கூப்பிட்டு சோராமல் உன் கரத்தை அணைத்துக் கொண்டீரே சொல்லி முடிய நன்மைகள் எனக்கும் செய்கிறே சொல்லி முடிய நன்மைகள் எனக்கும் செய்கிறே நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன் ஜீவனுள்ள காலமெல்ல உண்மை வாழ்த்துவேன் சொல்லுங்க நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன் ஜீவனுள்ள காலமெல்ல உண்மை வாழ்த்துவேன் திரும்பி பார்க்கிறேன் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையே கண்ணீரோடு கர்த்தா நன்றி சொல்கிறேன் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையே கண்ணீரோடு கர்த்தா நன்றி சொல்கிறேன் நடத்தி நீரன்னி அமர்ந்த தண்ணீரண்டையில் தூக்கி நீரன்னி உங்க பிள்ளையாக்கினேன் நடத்தி நீரன்னி அமர்ந்த தண்ணீரண்டையில் தூக்கி நீரன்னி உங்க பிள்ளையாக்கினேன் நன்றி சொல் வார்த்தை இல்லையே எனக்கு நன்றி சொல்றவார் இல்லையே சொல் 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 நன்றி சொல் வார்த்தை இல்லையே சபா உமக்கு நன்றி சொல் வார்த்தை இல்லையே திரும்பி பார்க்கிறேன் திரும்பி பார்க்கிறேன் வந்த பார்த்தையே கண்ணீரோடு கர்த்தா நன்றி சொல்கிறேன் திரும்பி பார்க்கிறேன் வந்த பார்த்தையே கண்ணீரோடு கர்த்தாவே
சொல்கிறே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா க்ளோரியஸ் ஜீசஸ் அல்லேலூயா அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ ஆமென் ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ ஆமென் அல்லேலூயா பிரேஸ் காட். கர்த்தர் நாம மகிமைப்பட முடியாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போறதான வேத வசன தியானம் ஆமென் அல்லேலூயா பிரேஸ் காட். சூத்திரம் ஏசாயாவின் புஸ்தகம் 40:31 இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போறாங்க, அதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாமும் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளுமே இந்த 9:00 ஜபத்திலும் பகலின் மீதியான நேரத்தில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து ஜபித்து அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிறோம். அதனால் நிச்சயமாக இன்றைக்கு செய்தி கூட அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதையே நாம் இந்த நாளிலே தெரிந்து கொள்ள போகிறோம். ஆமென் அல்லேலூயா பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் க்ளோரி ஜீசஸ். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை போகாதே சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை போகாதே. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் காத்திருப்பேன். சொல்லுங்க காத்திருப்பேன், பெருவரை காத்திருக்கிறேன். காலத்திலே தரிசன நிறைவேற்றுவார், காலத்திலே தரிசன நிறைவேற்றுவார், சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பேன், ஜெபித்திருப்பேன் ஜெபித்திருப்பேன், சபைகள் திறக்குவரை ஜெபித்திருப்பேன், சபைகள் திறக்குவரை ஜெபித்திருப்பேன், இழந்தாலும் அன்னத்தையும் இழந்தாலும் உறவு திரிந்தாலும் அழைத்தவரோ உண்மை
பெற்றவரோ உண்மை உள்ளவர் சுகவாழ்வு சீக்கிர துளிக்க செய்வார் சுகவாழ்வு சீக்கிர துளிக்க செய்வார் காத்திருப்பே காத்திருப்பே அற்புதங்க தேருவரை காத்திருப்பேன் அற்புதங்க தேருவரை காத்திருப்பேன் விடுதலை காணோ வரை முழங்காலில் காத்திருப்பேன் விடுதலை காணோ வரை முழங்காலில் காத்திருப்பேன் வெல்லப்படுவேன் எழும்பிடுவேன் கழுகை போல உயர பறந்திடுவேன் வெல்லப்படுவேன் எழும்பிடுவேன் கழுகை போல உயர பறந்திடுவேன் காத்திருப்பே அற்புதங்க தேருவரை காத்திருப்பே ஜெபித்திருப்பே ஆமென் ஜெபித்திருப்பே சபைகள் திறக்குவரை ஜெபித்திருப்பே சபைகள் திறக்குவரை ஜெபித்திருப்பே அல்லேலூயா பிரைஸ் ஆசோ தொடர்ந்து கர்த்தரின் நாமம் மகிமைப்படும்படியாக காத்திருப்பின் இந்த தலைப்பிலே இன்னைக்கு சில காரியங்களை வேகமாக பார்த்து நாம் கடந்து செல்லலாம் ஆமே பிரைஸ் கா முதலாவது காத்திருப்பின் தலைப்பில் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம் இல்லைன்னா பலனை கொடுத்து பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்னு ஆமாம் பேசா சோ நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:22 நீங்கள் வாசித்தா நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:22 ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தருங்க வைத்திருக்க யாருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு வைத்திருக்கதான ஒரு பெரிதான ஆசீர்வாதம் என்ன சொன்னா ஆமே நல்ல ரட்சிப்பு விடுதலை உண்டாகும் ஒரு அலையிலேயா சொல்லாமா ஆமே நல்லையா பேசா சோத்திரம் குளோரி ஜீச கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தாரே அவன் பேசா சோத்திரம் குளோரி சபையாரு இன்றைக்கு மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்க நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது ஒரு நாளும் வீண் போவதே கிடையாது இந்த வசனம் சொல்றது என்ன ஆசீர்வாதமா ஆமே நல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் விடுதலை உண்டாகும் நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் இரவு பகல் மத்தியானம் சாயங்காலம் என்று சொல்லி வேதத்தை வாசித்து ஜெபித்து அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரை பாடி ஆராதனை செய்கிறதுனாலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஆமென் இந்த நாளே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் என்று சொல்கிறார் ஒரு அலலியா சொல்லலாமா கேட்கும் போதே விசுவாசே இன்றைக்கு விடுதலை இல்லாத ஒரு சிறை இருப்புக்குள்ளே காணப்பட்டாலும் முழு உலகமும் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆமே நலைய ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார் ஒரு அலலியா சொல்லாமா ஆமே நலையா பேசா சோத்திரம் குளோரிய ஜீஸ் அலலுயா அவருடைய பிள்ளைகளாக நாம் சமாதானத்தோடு இருக்க காண்பார் சந்தோஷத்தோடு இருக்க காண்பார் ஆமே நல்லா பேசா சொத்து 1000 காரியங்கள் இருந்தாலும் அதுல உனக்கும் எனக்கும் நமக்கும் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார் ஒரு அலலியா சொல்லாமா இதற்காக ஆண்டவருக்கு இந்த ராத்திரி நன்றி சொல்லிப்படு அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனாலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை 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 ஆமே நல்லா பிரேசா சோத்திரம் இந்த விடுதலை என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னால் ஆமே நல்லா பிரேசா சோத்திரம் தடைகள் இல்லாத ஒரு காரியம் அவன் பேசா சோத்திரம் தடங்கள் இல்லாத ஒரு காரியம் அவன் ஒன்றிலே நீ குறைபட்டு போவதே கிடையாது ஆமே நல்லா பிரேச நல்ல வஸ்திரங்களுக்கு நல்ல ஆகாரத்துக்கு நல்ல தண்ணீருக்கு நல்ல பாதுகாப்புக்கு அவன் பேச போக்குவரத்து மத்தியிலும் அவன் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு விடுதலையை அவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதற்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் ஆமென் பேசா சோத்திரம் குளோரிஜி இரண்டாவது ஆசீர்வாதம் ஏசாயாவின் புஸ்தகம் 40:31 என்ன சொல்லுனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் ஆமென் அல்லேலூயா பேசா சோத்திரம்
कड़क सटे अड़ते उयर परपार आम नल मन वेतकान कार्य कतना आण वेत और आसन बलने को वो पढ़स वर आम नलिया प्रेसा सोत्र पढ़य बलत बलवीन पटेक्रिया आम नलिया प्रेसा सोत्र उन्ना कार्य उत्साह मुड़लिया तल्क्रिया पड़ पड़किया मुड़िया सोर्विया असदिया केटको अमान कत पिये नाले कत समूह वह काले रे कर्तर अभुत उन को और बलते कोई विश्वास कट कत मैपड़ा नलिया सोत्र जीस उन को ट्रीटमेंट को आम नलिया प्रेसा अरवे सिकित्सालों अंत ट्रीटमेंट कोसा सोत्र डाक्टर आस्पत्र महत्व इप्डान कार्य इंकी कत समूह का बड़े उन् शरीर उयिपी बल नड़बड़ा बलते और आरोक्य शरीर आशीर्वाद रात्र कटार आम कर तट कत मैपड़ आम नलिया प्रेसा ग्लोरिया जीस बलन बलन सुखम आरोग्य आशीर्वाद 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 आम पार्टी अल्वर उन्नवा नन्मे तृप्त अड़ेबड़ा भूमि कमेंट भूमि सुंद्रिकन आशीर्वाद कत् समूह का इंकी ना नूटक नूर विश्वास आम नलिया अब पाक कार्यम संगीत नूती नापत् पदोराव वसन इपड़ेसा सूत्र कत् का कत प्रियम इतने सन्ोषम आम नलिया पैसा सूत्र और पात आम येसप या प्रियम आम नलिया पैसा सूत्र जीसस आशीर्वाद उन्ना वो आम नलिया पैसा सूत्र अन तनिंदुम प्रियम तनिंदुगा मरंदुम और अलिया चलामा आम नलिया पैसा अत वैतान और आशीर्वाद नम्बर देवन नम पेर एपड़ा प्रियम और अलिया चलामा आम नलिया पैसा आंटर प्रियमे रूपवे आम नलिया पैसा सूत्र एतने पास पिनेस आम अन आश आम नलिया पैसा सूत्र ग्लोरी जी सल इतान विशेष आशीर्वाद आम नलिया पैसा सूत्र उलग स्ने पग आम उलगत अन तनिंद आना देवन एपड़ा प्रियम और अलिया चलामा आम या
கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும், துதிக்கணும், ஆராதனை பண்ணணும். அவர் நினைவாக இருக்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக சொன்னா நம்ம பேர்ல பிரியமாயிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லாமா? பிரியம் என்ன? சாதாரண பிரியம் இல்லை, கொல்ல பிரியம். ஆமேன் அல்லையா? பிரேசா சோத்திரம் குளோரிஜி, அந்த பிரியத்துக்கு அளவே கிடையாது. ஆமே நல்லா பிரேசா சோத்திரம் குளோரியா ஜீச, அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமேன் பிரேசா குளோரியா ஜீச. சரி ரைட் ஓகே. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு நாம் என்ன செய்யணும் சொன்னால், தாவீதுடைய அனுபவத்துக்குள்ளாக நாம் போகணும். தாவீது என்ன சொல்கிறான்னு சொன்னால், சங்கீதம் 5:3 அவன் சொல்கிறான், அவன் நல்லைய பிரேசா சோத்திரம், நான் காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன். எப்போ காத்திருப்பேன்னா, காலை வேலையில் நான் உங்களுடைய சமூகத்து முன்னால் வந்து காத்திருப்பேன். ஒரு அலலியா த ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஆமாம் அலலியா பேச அன்புள்ள கத்துடைய பிள்ளையில் அவரும் பேரில் கொல்லை பிரியமாக இருக்கும்போது, பிரியத்தின் நிமித்தமாக அவனுக்காக எனக்காக நமக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறபடினால அவன் நீ அவர் பேரில் பிரியம் வைத்தினா, அவன் நல்லைய த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவன் பேச முதல்ல அந்த நாளை ஆரம்பிக்கும் போது காலையில் அவர் சமூகத்தில் போய் நின்னா காத்திருந்தா அதுதான் விசேஷமானது. ஒரு அலலியா சொல்லாமா? அந்த உன்னத அனுபவம் நமக்குள்ள வரணும். ஆமே நல்லா பிரேசா சோத்திரம் குளோரி. காலையில் காத்திருக்கிறது அனுபவம் தாவீதுடைய அனுபவமாக காணப்பட்டது. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளையில அவன் டயர்ட் டயர்ட் டயர்டுன்னு சொல்லிட்டு தூங்கிடாத. அவன் பிரேசா சோத்திரம், காலையில் எழுந்து அவர் சமூகத்துக்கு முன்னால் போய் நில்லு. அவன் பேசுகிற ஜபம் பண்ணு, வேதத்தை வாசி, ஒரு பாட்டை பாடி துதித்து ஆராதனை பண்ணு. ஆமே நல்லலோயா பேசா சோத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 25:5 என்ன சொன்னான், நாள் முழுவதும் காத்திருப்பேன். அவன் பேசா சோத்திரம், காலையில் மாத்திரம் இல்லை, அந்த நாள் முழுவதும் காத்திருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சமூகத்தை உணர்கிறதான அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ஆமே நல்லலூயா பிரேசா சோத்திரம் குளோரி ஜீசஸ். ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்றுதான் அந்த உணர்வு நமக்கு நாள் முழுவதும் இருக்கணும். ஆமாம் பிரேச, நான் உட்காரும் போதும் இயேசுவை நினைக்கணும், நடக்கும் போதும் இயேசுவை நினைக்கணும், போகும்போதும் இயேசுவை நினைக்கணும். அவன் பிரேக்க சமையல் பண்ணும்போதும் இயேசுவை நினை, குளிக்கும் போதும் இயேசுவை நினை, துணி உடுத்தும் போதும் இயேசுவை நினை, வீட்டை கூட்டிக்கு பெருக்கினா இயேசுவை நினை, வேலைக்கு போறியா இயேசுவை நினை. ஆமாம் நல்லூயா பிரேசா சோத்திரம் குளோரி. எப்பொழுதும் அவர் நினைவாகவே இருக்கணும். நாள் முழுவதும் அப்படி இருப்பேன் சொல்றான். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே நல்லா பிரேசா சோத்திரம் குளோரிய ஜீசல்லும். அடுத்தது நாம் என்ன செய்யணுமா? சங்கீதம் 37:34 வசனத்தில் என்ன சொல்ல முடியும்? காத்திருந்து 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 அவர் ஆலோசனை எல்லாம் கேட்டு அவர் வழியை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லலாமா? உனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும். கத்தருக்கு காத்திருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளையே, அவன் நல்லா பேச உனக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவன் பிள்ளை என்ன வித்தியாசம்? நான் காத்திருந்து காத்திருந்து ஜெபித்து ஜெபித்து வேத்து வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவர் வழிகளிலே நான் நடப்பேன். ஒரு அலலியா சொல்லாமா? அவர் எதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறாரோ அதை கேட்டு அதன்படி செய்வேன் என்றுதான ஒரு நல்ல தீர்மானத்தை எடு. ஆமே நல்லலோயா பேசா சொல். இப்படியெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரா? உபாகம் புஸ்தகம் 7:24 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்நாளில் இருக்கிறது போல இந்நாளிலும் நன்றாய் இருப்பதற்கு அவர் கட்டளையின்படி நடக்க கவனமாயிரு. இந்நாளில் இருக்கிறது போல இந்நாளிலும் நன்றாய் இருப்பதற்கு அவர் கட்டளையின்படி நடக்க கவனமாய். நான் அடிக்கடி சொல்வேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்காதம்மா. என்றைக்கும் நீ நல்லா இருக்கணும், என்றைக்கும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நன்றாக இருக்கணும். ஆமை நல்லா பேசா இருக்கிறதுல சந்தோஷப்பட்டுடாத. ஆமை நல்லா பேசா. அப்போ என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம், ஜபிக்கிற அனுபவம், துதிக்கிற அனுபவம், ஆராதிக்கிற அனுபவம், வேத வசனத்தை வாசி தியானிக்கிற அனுபவம், அதுக்கு மேலாக அவர் எதெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டு அதன்படி நடப்பதில் செயல்படுவதில் கவனமாக இருந்தால் ஆமை நல்ல இந்த நாள் இருக்கிறது போல எந்த நாளையும் நன்றாக இருப்பதற்கு அவன் பேசா சொத்துவம் வழி வகுக்கும். அது மாத்திரம் இல்லாமல் யாத்ராகும் 23:26 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஒரு அலலியா சொல்லாமா?
ஆமென். அல்லேலூயா பிரேசா. உன் ஆயுசு நாட்களை என்ன செய்வாரா? பூர்ணப்படுத்துவார். ஆமென் பிரேசா. தீர்க்க ஆயுசு. தீர்க்க ஆயுசுன்னா என்ன அர்த்தம்? ஆமென். அல்லேலூயா பிரேசா. சோத்திரம் குளோரிஜி. நீ நன்றா இருந்து உன் பிள்ளைகள் நன்றா இருந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சமாதான வாழ்வை காணும்படியாக தீர்க்க ஆயுசு தீர்க்க ஆயுசு தீர்க்க ஆயுசு கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் தான ஆசீர்வாதங்க. ஆகவே இன்றைக்கு நாம் பாடினது கேட்டது போல அவன் பேச கத்திற்கு காத்திருக்கும் போது புது பலன் அடைவீர்கள். கத்திற்கு காத்திருந்தான் அவன் பொறுமையாக காத்திருந்தான் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்ததை காட்டில் அதிகமாக கொடுத்து ஆசிரியப்பார். நாம் கிடைக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். விசுவாச கண்களினாலே பார்க்க வேண்டும். விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். இப்போதே செய். இதெல்லாம் உனக்கு இன்னும் கிடைக்காத போல இருக்குதான், அதையெல்லாம் இப்போ வாயினால் சொல்லு. ஆண்டவரே இதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் கிடைச்சிருச்சு, இப்படி என்னை ஆசீர்வதித்துட்டீங்க, அதுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து படுத்து படுத்து. ஆமென். அல்லேலூயா பிரேசா. அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா கிருபை நல்ல தேவனே, நன்றியோடு மேல் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த நாளும் காத்திருத்தல் என்ற தலைப்பின் கீழாக இந்த வேத வசனத்தை தியானித்தோம், அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். அதன்படி செயல்படுகிறதாக காணப்பட ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பூர்ணமாக காணப்படும்படியாக செய்வீராக. மாம்சத்தின் யோசனைகள் திட்டங்கள் எல்லாற்றையும் அபத்தமாக்கி போட்டு தேவ சித்தம் மட்டும் நிறைவேறும்படியாக செய்வீராக. இப்படி இங்கே ஒவ்வொரு நாளும் நாம் காரியம் நடக்குது என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் பார்க்கும்படியாக செய்யுங்க. அவன் இதை மறுபடியும் தொடர்ந்து தியானிங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே ஒரு பரிசுநாமத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோனி ஐக்கிய சமாதானம் சந்தோஷம் சுகம் ஆரோக்கியம் உங்கள் அனைவரோடும் ஊழியக்காரர் எங்களோடும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சுகவீன மத்தியிலே பலவீனத்தின் மத்தியிலே யாரெல்லாம் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்களோ இன்று இரவு அற்புதத்தை செய்து ஒரு புதிய பலன் சுகம் ஆரோக்கியத்தை உண்டாகும்படியாக செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ ஆல். சமாதானத்தை கடன் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். ஆமென், ஆமென், ஆமென்.